அஸ்ஸலாம். ஃபரிதா குரூப் சேர்மன் மக்கா ரஃபீக் அஹமத் அவர்கள், லெதர் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு உலகமெங்கிலும் அறிமுகமானவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் லெதர் இண்டஸ்ட்ரி என்றால் நம் கவனத்திற்கு வருவது முக்கியமாக ஃபரிதா குரூப் ஆகும். தோல் ஏற்றுமதி தொழிலில் பாராட்டத்தக்க அபிவிருத்தி செய்து ஆயிரக்கணக்கானோருக்கு, குறிப்பாக பின்படுத்தப்பட்ட சமுதாய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வாழ்க்கை மலர செய்து வர்த்தக முன்னேற்றம் ஏற்படச் செய்த ரஃபீக் அஹமத் அவர்கள் 2011 பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார்கள். ரஃபீக் அஹமத் அவர்கள் தென்னிந்தியா தொழில் வர்த்தக சபை தலைவராக இருந்திருக்கிறார்கள். தற்போது அகில இந்திய தோல் பதனிடுவோர் மற்றும் வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கிறார். மத்திய தோல் ஆராய்ச்சி மற்றும் கவுன்சில் நிறுவன உறுப்பினராக இருந்து வருகிறார். தவிர பல கல்வி மற்றும் சமுதாய நிறுவனங்களில் பங்கு கொண்டு சேவை செய்து வருகிறார்கள். ரஃபீக் அஹமத் அவர்களின் ஃபரிதா குரூப் தற்போது செய்தியில் இருப்பதால் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுவது அவசியமாகிறது. அவர் புகழ் பெற்றவர். இன்ஷா அல்லாஹ் அவர் பெயரும் புகழும் தொடரும். அவர் தொழில் பல மடங்கு அதிகமாகும். மக்கள் பயனடைவார்கள். பல கஷ்ட நஷ்டங்களை ஏற்று வர்த்தகத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளவர் மக்கா ரஃபீக் அஹமத் அவர்களாவார்கள். புதர்வர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இறை அருளால் அவருடைய